ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அபிநயா லிட்ரரி கிளாஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரபீந்திரநாத் தாகூர் எழுதிய சுபா அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, சுபா அப்படின்ற பொண்ணோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான், ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் மைண்ட் டச்சபிளாக இருக்கும். ஸோ சுபா அப்படின்ற பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்மளே நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த பொண்ணோட லைஃப்பில் நடந்த அந்த இன்சிடெண்ட் சில பேர்த்து லைஃப்லேயும் நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தோன்னா சுபா, நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டரும் சுபாஷினி தான். ஸோ இவங்களுக்கு வந்து கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. இவங்க வந்து பனிகந்தா அப்படின்றவங்களுக்கு வந்து பொண்ணாக பிறக்கிறாங்க. அதாவது ரொம்ப எங்கர் சன்னா, ரொம்ப லாஸ்ட்டு குழந்தையாக தான் வந்து இவங்க பிறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க, சுகேஷினி சுகாசினின்னு சொல்லி ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ மூணு நேமுமே ஒரே நேமாக தான் தெரியும், ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மூணு பேருக்குமே மீனிங்கும் இருக்கும். என்ன மீனிங்னா, சுபாஷினி அப்படின்னா ஸ்பீக் வெல் அப்படின்னு சொல்லி மீனிங்கு, சுகேஷினா லாட் ஆஃப் ஹேர்ன்னு மீனிங் இருக்குது. ஸோ சுகாஷினி அப்படின்னா நைஸ் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்குது. இவங்க மூணு பேருமே பனிகந்தா அப்படிங்கிறவங்களுக்கு தான் பிறக்கிறாங்க. எந்த பகுதியிலன்னு பார்த்தா சண்டிப்பூர் அப்படின்ற பகுதியில் தான் வந்து பிறக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சுகேஷினியும் சுகாஷினியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிரும். ஸோ சுபாஷினியோட ரெண்டு சிஸ்டருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதாவது சுகேஷினி சுகாஷினி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருந்தோன்னே அவங்களுக்கு திருமண வயது வந்த உடனே அவங்க ஃபாதர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அவர் வந்து கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலி, அதனால நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஆனால் சுபாக்கு மட்டும் என்னது, கண்ணும் தெரியாது காதும் கேட்காது இல்லையா, அதனால அவள் மட்டும் மேரேஜ் பண்ணாமல் அப்படியே இருப்பாள். ஆனால் அவங்க மதர் வந்து அவள் மேலே பாசமாகவே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே அவளை திட்டிகிட்டே ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் சுபாஷினியை அவங்க அதற்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க. ஆனால் சுபாஷினியோட ஃபாதர் வந்து அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபீல் பண்ணுவாங்க, நான் அந்த ரெண்டு பொண்ணுக்கும் எப்படியோ மேரேஜ் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம சுபா மட்டும் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஆனால் அவளை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அவங்க ஃபாதருக்கு அடுத்து இவள் யார்கிட்ட க்ளோஸாக இருப்பானா, அவளுக்கு டூ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கவு, சர்வேஷி பங்குலி அப்படின்னு சொல்லிட்டு டூ கவுஸ், அது மேலே ரொம்ப அவங்க வீட்டு கவு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். ஸோ இவள் நடந்து வர சைகையை வச்சே வந்து அந்த பசுமாடுங்க ரெண்டுமே துள்ளி குதித்து விளையாடமா, இவள் தான் வரான்னு சொல்லி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவளை வந்து ஊருக்குள்ளே, அதாவது சுபாவை வந்து அவங்க ஊருக்குள்ளே யாருமே மதிக்க மாட்டாங்களாம், ஒரு மரியாதையை தரமாட்டாங்களாம், ரொம்ப இலக்கரமாக பேசுவாங்களாம். அதனாலே இவ என்ன பண்ணிடுவானா, யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப தனிமையை தான் விரும்புவாள், தனியாகவே இருப்பாள். அவங்க மதர்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு, ஸோ அவங்க ஊருக்குள்ளேயும் ஒரு மாறிவளை பற்றி பேசுவாங்கள்ல, ஸோ அதனால் இவ என்ன பண்ணுவானா தனியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாள். ஸோ எப்பயுமே என்ன செய்வாள் அப்படின்னா, ஒரு ரிவர் சைடு போய், அதாவது ரிவர் சைடு போய் உட்காந்து ஒரு நேச்சரை பார்க்குறது, ஒரு காற்றடிச்சு அந்த மரத்தை பார்க்குறது. ஸோ இவள் அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பாள். ஸோ அப்போ தான் இவளுக்கு யாருன்னா, பிரதாப் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு வந்து அறிமுகமாவான். பிரதாப் அப்படின்றவன் ஒரு ஃபிஷர்மேன், அங்கே வந்து அந்த ரிவர் சைடு வந்து மீன் பிடிக்கிறவன். பிரதாப்பை பொறுத்தவரையுமே அவனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து அங்கே இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவன் வேலை பார்க்கணும்னு நினைப்பான். ஸோ இவன் சுபா வந்து கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுல, ஸோ அதனால் அவள் அமைதியாக தான் இருப்பாள். அது வந்து பிரதாப்புக்கு தெரியும், ஸோ இவள் அமைதியாக தானே இருப்பாள், இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பிரதாப்பும் அவன் பாட்டுக்கு மீன் பிடிப்பான். ஸோ ஆனால் இங்கே வந்து சுபா என்னன்னா, கற்பனை கனவா, பிரதாப் வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்பானா அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனை கனவா. நம்ம வந்து இந்த கடையில் இறங்கி தங்கத்தை போய் எடுக்கணும், அது வந்து அவனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் இவளாகவே அவனையும் இவனையும் கம்பேர் பண்ணி கனவு கண்டுட்ருப்பாள். ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்காது ஆக்சுவலாக. ஸோ பிரதாப் வந்து சுபாவை எப்படி கூப்பிடுவானா, ஷூன்னு சொல்லி தான் ஷார்ட்டாக கூப்பிடுவான். ஆனால் பிரதாப்க்கு தெரியும் இவளுக்கு வந்து கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, இவள்கிட்ட நம்ம எது சொன்னாலுமே அவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதோட தான் அவங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஊர் சைடெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பாட்ட போய் சொல்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. என்னென்னா, உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசு ஆயிடுச்சு உங்கள் பொண்ணுக்கு, ஆனால் இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க அப்பாவை தப்பாக பேசுவாங்க. ஸோ அவங்க அப்பா அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியூர் போவாங்க. ஸோ வெளியூர் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகையில் அவங்க வீட்டில் டக்கு டக்குன்னு எல்லாம் கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி சொல்லலையே சுபாஷினிக்கு டவுட் வந்துடும், ஆஹா நம்மளுக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சுபாஷினி ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவா மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஆனால் அவளுக்கு வந்து அந்த ஊரை விட்டு போகவே மனசு வராது. அவங்க கவு, அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்டு அந்த கவு சொன்னேன் இல்லையா, அந்த கவை விட்டு போகவும் அந்த இயற்கையை விட்டு போகவும் அந்த ரிவர் சைடு பார்த்து அந்த மெமரிஸ் எதுவுமே அவளுக்கு மறக்காமல் அது போகாமல் அவங்க அப்பாட்ட போய் கண்ணாலையும் தன் செய்கையாலையும் சொல்லி காட்டுவாள், போக முடிந்த இந்த ஊரை விட்டு போக வேணாப்பா நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுவோம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து அது புரியாது. ஸோ தம்மாக நம்மளை பிரியறனால தான் அழுகுறா அப்படின்னு நினச்சி அவரும் அழுகுவார்.
திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரின்னு சொல்லி பிரதாப்ட்ட வருவா. பிரதாப்ட்ட வந்து இது மாதிரி சொல்லுவான், நான் வந்து இந்த ஊரை விட்டு போக போகிறேன், ஆனால் எனக்கு போக பிடிக்கலன்னு சொல்லி தன் சைகையாலையும் தன் கண்களாலையும் சொல்லுவான். ஆனால் பிரதாப்புக்கு அதுவும் ஒன்றும் புரியாது. அவளை பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு மானை வேட்டையாடினா அந்த மான் கண் எப்படி இருக்கும் அது மாதிரி அவள் கண்கள் இருந்துச்சான். ஸோ இவனுக்கும் அது எதுவும் புரியாது, அதனால் இவனை விட்டுருவான். ஸோ சுபா வந்து திருப்பி போயிடுவா. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இவனும் அவங்க அப்பா வெளிநாடுவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் சுபாவுக்கு வந்து மேரேஜ் ஆயிரும், ஒரு செட்டில் ஃபேமிலியில் வந்து மேரேஜ் ஆயிரும். பட் ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா, மேரேஜுக்கு அப்புறம் வந்து அந்த மாப்பிள்ளை பார்த்தாங்க இல்லையா முன்னாடியே, அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நாட் பேட், அந்த பொண்ணை சுபாவை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நாட் பேட் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ மேரேஜ் ஆகி 10 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவளுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காததுனால அவங்க ஃபேமிலியில் ரொம்ப இவளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. திட்டுறது, இவங்க வீட்டில் என்னென்ன அனுபவிச்சாலோ அதெல்லாம் போய் அங்கேயும் அனுபவிக்கிறா. அவங்க எல்லாமே திட்டுவாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஸோ இவள் அதெல்லாம் பொறுத்துட்டு இவள் தன் செய்கையெல்லாம் சொன்னான், ஏ மேலே எந்த தப்புமே இல்லை, நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் தானே மேரேஜ் பண்ணி வச்சாங்க, நீங்கள் அப்பயே பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி எவ்வளவோ தன் செய்கையெல்லாம் எடுத்து சொல்லுவான். நான் அவங்களுக்கும் புரியாது. ஸோ எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி என்ன நடக்கும் அப்படின்னா, சுபாவோட ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு நல்ல கண்ணுக்காது தெரிஞ்ச பொண்ணை வந்து கல்யாணம் மட்டும் வந்து நிற்பான். அதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ நம்ம இப்போ ரபீந்திரநாத் தாகூர் எழுதிய சுபா அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.